3800 bro satyama 3800 க்கு 9 inch android system கொடுத்துறீங்களா இது ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டியோட குடுக்குறோம் இது எவ்வளவு சொன்னீங்க 650 650 ரூபாயா சோ இது எப்படி bro சுத்தமா ஆமா இது வெயில்ல சுத்திட்டே இருக்கு இது சோஃபா கடையில காட்ற மாதிரி காட்றீங்களே bro இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபிளிப்கியோட வரும் ரேட் கம்மியில குடுக்குறேன்னு சொல்லிட்டு குவாலிட்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன் எல்லாமே இதே ஐட்டம் தான் உள்ள 400 சொல்லி வித்துட்டு இருக்காங்க நீங்க டிசைன் வந்து நீங்க ஆன்லைன்ல எடுத்து வச்சுக்கலாம் என் வண்டிக்கு இந்த மாதிரி சீட் டிசைன்ல அந்த டிசைன் கொடுத்தீங்கன்னா அந்த டிசைன் சேம் அப்படியே பண்ணி கொடுத்துரு ப்ராசஸ் நல்லா அந்த லேகிங் ப்ராப்ளம் உங்களுக்கு யூசேஜ் அந்த கிளீன்ஸ் நல்லா கிடைக்கும் இல்லை அது தெரியுங்களா கண்ணாடி ஃபினிஷிங்ல வரும் அப்படியே நீங்க மிரராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சாக்கல வச்சு அடிபடாம டேமேஜ் இல்லாம பாத்தீங்கன்னா 150 ருபீஸ் தான் வரும் என்ன ப்ரோ 150 500 விக்கிறாங்க ப்ரோ அதெல்லாம் ஃப்ரேம் எல்லாம் வாங்கி அவ்வளவு பட்ஜெட்ல போறதுக்கு எனக்கு ஒரு 4000 ரூபாய்க்குள்ள எனக்கு முடிச்சு தரணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி டபுள் டின் சிஸ்டம் என்னோட ஓ இது கப்பல் அந்த இது ஸ்டேரிங் டைப் நல்லா இருக்கு நெட்ல சர்ச் பண்ணாலே தெரியும் ஸ்கேனிங் கோட் எல்லாம் இருக்கு ஸ்கேன் பண்ணி பாத்துக்கலாம் ஆன்லைன் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3K சம்திங் வரும் நான் கொடுக்கறது பாத்தீங்கன்னா 1800 இந்த பெரிய வண்டிக்கு ஷிஃப்ட் எல்லா வண்டிக்கு போடலாம் கட் அவுட் இருக்கனால பேட்டரி இஷ்யூ வராது எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல ரெடி பண்ணி அனுப்பிட்டீங்களா செட் கேமரா ஃப்ரேம் இது மூணு நீங்க வாங்கிட்டீங்க இங்கே பண்ணிட்டு போயிடலாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா பாட்டு போடிங்க பாட்டுக்கு தந்த ஒரு மாதிரி அப்படியா கார் அக்சசரிஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆனா இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீடியோ கமெண்ட்லயும் வந்து கண்டிப்பா ஒரு 2-3 பேராச்சு கார் அக்சசரிஸ் எங்க கம்மியா கிடைக்கணும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஸோ கோயம்புத்தூர்னாவே எல்லாருக்குமே தெரியும் உக்கட ஓல்டு மார்க்கெட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார் அக்சசரிஸ்ங்கிறது இல்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான ரேட்ல கிடைக்கும் ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்பெஷலைஸ்டா எல்லா பிராண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா அக்சசரிஸும் ஏ டு ஜெட் வச்சிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பிரதர் உங்க நேம் சொல்லுங்க ஆடியன்ஸ் என் நேம் ஃபைசல் ஓகே கடப்பேருங்க கடப்பேர் ஏகே கார் ஜோன் ஓகே எங்க லொகேட் இருக்குன்னு சொல்லிருக்கீங்களா உக்கடம் எம்ஏஎம்ஏ மார்க்கெட் பக்கத்துல லாரி ஸ்டாண்ட் இருக்கு ஓகே ப்ரோ மோஸ்ட்லி பார்க்கிங் பண்றாங்க அந்த லைன்லயே ரைட் சைடுல ஏகே கார் ஜோன் இருக்கும் ஓகே ஓகே மோஸ்ட்லி இப்ப பழைய மார்க்கெட்னா ப்ரோ யூஸ்டு ப்ராடக்ட்லாம் நிறைய வாங்க வருவாங்க இப்ப நம்ம பாக்கும்போது எல்லாமே வந்து நியூ ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப அப்படியே மாறிடுச்சு இப்ப பழைய ப்ராடக்ட் வாங்குறாங்க பேக்சரிஸ் நிறைய ஐட்டம் வாங்க வருவாங்க மோஸ்ட்லி இப்ப செட் ஸ்பீக்கர்ஸ்லாம் நல்ல மூவி நம்ம மோஸ்ட்லி நமக்கு ரெண்டு பிராண்ட்ஸ் இருக்கு ஒன்னு மார்க்கெட்டுக்குள்ள இருக்கு இன்னொரு மார்க்கெட்டுக்கு வெளிய லாரிபெட் ஸ்டாண்ட்ல பக்கத்துல தான் இருக்கு மோஸ்ட்லி சிஸ்டம் ஸ்பீக்கர்ஸ் தான் இங்க மோஸ்ட்லி போவாங்க ஓகே ஸ்பீக்கர்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் இந்த ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே இப்ப என்னன்னா ப்ரோ இப்ப நிறைய பேர் வெளி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாத்துட்டு இருப்பாங்க மோஸ்ட்லி உங்க கஸ்டமர் நிறைய பேர் கேரளால இருந்து எல்லாம் வருவாங்கன்னு நினைப்பாங்க அவங்க பக்கத்திலேயே வந்து கண்டிப்பா ஒரு கார் அக்சசரிஸ் கடை இருக்குதா போது இங்க வந்து வாங்கினாலும் அவங்களுக்கு என்ன ப்ரோ பெனிஃபிட் கிடைக்கும் இல்ல இங்க வந்து இப்ப நார்மலா ஒரு சிஸ்டம் இங்க ஒரு 4500 கொடுக்குறாங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா 8500 இருக்கும் அவ்வளவு கம்மியா இருக்கும் அவ்வளவு கம்மியா வந்து செலவு வாங்கும்போது இங்க ஹோல்சேல் ரேட் தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க நார்மலா எந்த கடைக்கு இருந்தாலும் ஹோல்சேல் ரேட் இப்போ ஒரு பொருள் வாங்கினா ஹோல்சேல் ரேட் தான் ரீட்டைல் பாத்தீங்கன்னா ஒரு 100-150 எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க நம்ம ஹோல்சேல் தான் கொடுப்போம் ஒன்லி ஹோல்சேல் ரேட்லயே கொடுத்துருவீங்க இப்ப வாரண்டி கேரண்டி அதெல்லாமே பக்காவா எல்லாமே கரெக்டா இருக்கும் எல்லாமே இருக்கும் நீங்க வர முடிஞ்சால் இங்க வந்து கொண்டு வந்து கொடுக்கலாம் பெல்டன் கிட்ட வாங்குனீங்கன்னா அப்படி இல்லாட்டி நாங்க அட்ரஸ் தந்துடுறோம் நீங்க கொரியர்ல கூட அனுப்பிச்சு அனுப்பிட்டுலாங்களா ஓகே இப்ப நிறைய வச்சிருக்கீங்க சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க மினிமம் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணணுங்களா கொரியர்ல அப்படி இல்ல நீங்க ஒரு ஆள் ப்ராடக்ட் போட்டாலும் நான் கொரியர் வச்சு கொரியர் வச்சு கொரியர் சார்ஜ்ல நீங்க பே பண்ணி பே பண்ணுவாங்க ஓகே ஓகே நீங்க என்ன ப்ராடக்ட் கேட்டாலும் கொரியர் வச்சு ஓகே இப்ப ஆண்ட்ராய்டு சிஸ்டம்ஸ் இது மாதிரி நிறைய ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கீங்க எல்லாமே அப்படியே காட்டலாங்களா ஓகே சோ அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய வச்சிருக்காங்க ஒவ்வொண்ணா வந்து காட்டுறோம் காட்டிடலாமா ப்ரோ எங்க ப்ரோ நீங்களே மறந்துட்டீங்க நிறைய வச்சிருக்கீங்க இதெல்லாம் என்னதுங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு சிஸ்டம் தான் ஓகே ப்ரோ எல்லாமே 9 இன்ச் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் ஸ்டார்டிங் நம்ம கிட்ட என்ன பட்ஜெட் வந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓகே 9 இன்ச் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் 4GB RAM 32GB ஸ்டோரேஜ் வரும் சரிங்க ஃபுல் ஆப்ஷனோட வரும் இது வாரண்டின்னு பாத்தீங்கன்னா 1 இயர் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி கிளைம் பண்ணி கொடுத்துருவோம் ரீப்ளேஸ்மென்ட் கொடுப்போம் சர்வீஸ் கிடையாது ரீப்ளேஸ்மென்ட் சரிங்க ப்ரோ பிரைஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 3800 ப்ரோ சத்தியமா 3800 க்கு 9 இன்ச் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் கொடுத்துருவீங்க 1 இயர் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டியோட கொடுக்குறோம் ஓ இது அன்பிராண்டட்லாம் கிடையாது 1 இயர் வாரண்டியோட வாரண்டியோட தான் கொடுக்குறோம் சோ இது எப்படி ப்ரோ ஃபிட்டிங் எல்லாம் இப்ப நமக்கிட்டயே பண்ணிக்கலாங்களா இல்ல எல்லாத்துக்குமே இங்க ஆள் இருக்காங்க நம்ம பிரான்ச்லயே பசங்க எல்லாம் இருக்காங்க சரிங்க ஒர்க்கிங் எலக்ட்ரானிக் எல்லாமே ஒர்க்கிங் பண்றாங்க சரிங்க எல்லாமே நம்ம கடவாசல்ல வச்சு எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவீங்க வண்டி ஃபுல் வேல நஞ்சா ஃபுல்லா பண்ணி கொடுத்துருவோம் என்ன உங்களுக்கு என்ன சார்ஜ் வரும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிஸ்டம் மாட்டும்போது எக்ஸ்ட்ரா அடிஷனல் உங்களுக்கு சார்ஜ் வரும் சார்ஜஸ் வரும் நார்மலா ஷிஃப்ட் வண்டியை எடுத்துக்கங்க ஒரு செட் வாங்குறீங்க ஒரு கேமரா வாங்குறீங்க இது போக எல்லா வண்டிக்கு ஃப்ரேம்ங்கிறது வரும் ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு ஃப்ரேம்ங்கிறது இது பாத்தீங்கன்னா ஆல்டோ கேட் ஷிஃப்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு வண்டி அது ஸ்டார்டிங் உங்களுக்கு செட் கேமரா அந்த ஃப்ரேம் இது மாட்டி தரக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுவோம்னா 650 ரூபீஸ் வாங்கும் அவ்வளவுதானா 690 வெளியே போனாலும் வெளியே டபுள் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இங்கே வெளியே பாண்ட்ரிங் பண்ற மாதிரி தான் 1000 ரூபீஸ் கேட்போம் ஷிஃப்ட்டுக்கு நம்ம அந்த பட்ஜெட் பண்ணி கொடுத்துட்டு ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3800 ரூபீஸ் இது ஆண்ட்ராய்டு சிஸ்டம் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் தான் ஃபுல் டச் தான் வரும் உங்களுக்கு வேணா லாஸ்ட்ல வேணா உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் கண்டிப்பா ப்ரோ ஓகேங்க அடுத்த ரேட்ல பாத்தீங்கன்னா அதே வேரியன்ட்ல வேற பிராண்ட் வரும் ரெட் சோனிக் பிராண்ட் வரும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4300 ரூபீஸ் ஓ 4300 ரூபா 4300 அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரண்ட் வரும் அப்படி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் அந்த ப்ராசஸ்ங்கிறது கொஞ்சம் இது கொஞ்சம் ஹையஸ்டா வரும் இது கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும் அது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் ஸ்டார்டிங் ஆனா த்ரீ
தெரியும் இது பாத்தீங்கன்னா 10 இன்ச் ஓகே 10 இன்ச் பாத்தீங்கன்னா சில வண்டிக்கு ஃப்ரேம் கிடைக்கும் சில வண்டி ஃப்ரேம் கிடைக்காது அந்த மாட்டர் ஃப்ரேம் ஆமாங்க இது பாத்தீங்கன்னா ஸ்கார்பியோ எல்லாத்துக்குமே போலாம் அந்த 10 இன்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6800 ரூபீஸ் 6800 10 இன்ச் ஒன்னே ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி சரிங்க ப்ரோ சார் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்க ஃபுல்லா சிஸ்டம்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட ஓ நிறைய இருக்கு இப்போ நம்ம கிட்ட நார்மலா இதே மாதிரி நீங்க சில பேர் சிங்கிள் டின் கேட்பாங்க ஐ மீன் நார்மல் சிஸ்டம் கேட்பாங்க ப்ளூடூத் ஓட கேட்பாங்க ஆமாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 850 ஸ்டார்ட் ஸ்டாக் இருக்கு எவ்வளவு 850 ல இருந்து ஸ்டார்ட் 850 ரூபாயில இருக்குங்களா இந்த பிரைஸ் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபீஸ் வரும் வித் ஒன்னே ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி ப்ளூடூத் கனெக்ஷனோட வந்துரும் ப்ளூடூத் ஆக்ஸ் பென் டிரைவ் சார்ஜர் சப் ஆப்ஷன் எல்லாமே சரி சரிங்க இதுக்கு மேலனா ஒவ்வொரு 100 ரூபாய் 200 ரூபாய் வித்தியாசத்துல உங்களுக்கு ரெட்சோனிக் பிராண்ட் நீங்க இருக்கு பாத்தீங்களா பௌஸ்டிக் பிராண்ட் அந்த மாதிரில ஒரு JX ல இந்த மாதிரி நிறைய வேரியன்ட்ல வரும் ஹையஸ்ட் இதுல என்ன ரேட் இருக்கும் பாத்தீங்களா 2000 ரூபீஸ் வரும் ஓ ஹையஸ்ட் 2000 தான் நீங்க 1000 அதாவது 850 ரூபாய் எடுத்தீங்கன்னா வாரண்டி வராது நம்ம 1000 ல இருந்து எடுத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி கொடுத்துருவோம் வந்துரும் அப்புறம் இந்த டபுள் டின் சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா சில பேர் எனக்கு ஃப்ரேம் எல்லாம் வாங்கி அவ்வளவு பட்ஜெட்ல போறதுக்கு எனக்கு ஒரு 4000 ரூபாய்க்குள்ள எனக்கு முடிச்சு தரணும் அப்படி சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி டபுள் டின் சிஸ்டம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரைட் வராது உங்களுக்கு என்ன பெரிய டிஸ்ப்ளே ஓட இது என்ன ப்ரோ கான்செப்ட் அப்படியே கொஞ்சம் சொல்றீங்களா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஃப்ரேம் தேவ இல்லங்களா ஃப்ரேம் தேவ இல்ல சோ சில வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஷோரூம்லயே பாத்தீங்கன்னா 7 இன்ச்க்கு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க இது 7 இன்ச் சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ப்ளே ஓட வரும் இதுல ரியர் கேமராவும் பாத்துக்கலாம் ஓ சரி ப்ரோ ரியர் கேமராவும் பாத்துக்கலாம் உங்களுக்கு ஊஃபர் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம் பட் ஹேண்ட் ரைட் வராது ஹேண்ட் ரைட் வராது ஹேண்ட் ரைட் வந்து அது யூடியூப் ப்ளே ஸ்டோர் மேப் அந்த மாதிரி போறது இது ஹேண்ட் ரைட் வராது இது சில்வர் ட பிராண்ட் இது 1 இயர் வாரண்டி தான் ஓ 1 இயர் வாரண்டி கிட்ட எலக்ட்ரானிக் கிட்ட ஏது எடுத்தாலும் 1 இயர் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி வாரண்டி இருக்கு அப்ப நான் இருக்கு சொல்லி
வித்துருவேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா இல்லாமல் தான் சொல்லுவேன். கேமராவை நீங்கள் வாங்குறது இப்போ அந்த சிஸ்டம் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வாங்கினாலும் 500 ரூபா கேமரா, இதுக்கு வாங்கினாலும் 500 ரூபா. ஆல்ரெடி கேமரா இருக்குனாலும் பிரச்சனை இல்லை. ஆமாம், ஆல்ரெடி கேமரா இருந்தாலும் நம்ம அந்த கேமரோட கனெக்ட் பண்ணி விட்டால் மட்டும் சிஸ்டம் பண்ணி நீங்கள் வாங்கினா போதும். சரிங்க, சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3100 ரூபீஸ் வரும். 3100 ரூபீஸ்க்கு ஃப்ரேம் தேவையில்லை. ஃப்ரேம் தேவை, அப்படியே நீங்கள் மாட்டிக்க வேண்டியதான். சாக்கெட்டு ரிமோட் எல்லாமே உங்களுக்கு இதில் உள்ள இருந்துருக்கும். ஃபிட்டிங் சார்ஜ் மட்டும் தான். ஃபிட்டிங் சார்ஜ் இது பார்த்தீங்கன்னா அதே அந்த ஹேண்ட்ரைட் சிஸ்டமோட தான். கேமரா லைனா 650 ரூபீஸ். ஓகே ஓகே. இப்போ நார்மலாக இந்த சிங்கிள் டின்னுக்கு எவ்வளோ நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், இந்த சிங்கிள் டின்னுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ லேபர் சார்ஜ் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி லைனில் இருந்துச்சுன்னா, ஐ மீன் இதே சாக்கெட்டில் இருந்துச்சுன்னா கல்ட்டி சொல்லி நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவேன். ஃப்ரீயாக பண்ணி எக்ஸ்ட்ரா கிடையாது, அது ஒன்றும் இல்லை. கல்ட்டுறது நம்ம சாக்கெட் கொடுத்து ஜாயின் பண்ணுறது அவ்வளோ வித்தியாசம். அவங்களே பண்ணலாம். லைனிங் எடுக்கிற மாதிரி தான் 300 ரூபீஸ். அது கஸ்டமரே பண்ணலாம். சாக்கெட் கொடுத்துறது இல்லை, லைனிங் எடுக்கிறனா கண்டிப்பாக எடுக்கணும். எலக்ட்ரிஷன் நம்ம 300ங்கிறது ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான். கம்மி பட்ஜெட் தான், ஏன்னா இங்கே பொறுத்தளவுக்கு நம்ம பசங்களை வச்சு பண்ணிட்டு இருக்கோம். இதான் நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப லேபர் ஜாஸ்தியாக இருக்குது, வெளியே கொடுக்கணும், நீங்கள் தாராளமாக வெளியே நான் போய் கூட்டு போய் விடுறேன். ஆனால் நீங்கள் அங்கே போனீங்கன்னா நான் 300 ரூபா வாங்குற இடத்துல 500 ரூபா, அது உங்களோட கஸ்டமரோட சாய்ஸ் தான். ஏன்னா இப்போ உங்ககிட்டே வாங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக கம்மியாக தான் பண்ணுவீங்க. பொருள் நம்மகிட்ட வாங்கினாலும் லேபர் கம்மியாக தான் போடுவாங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாக், இந்த சென்ட்ரல் லாக் இந்த வண்டியை சென்ட்ரல் லாக் வர இல்லாத வண்டிக்கெல்லாம் நம்ம போடுறது. ஓ சரி, இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட்டில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் டெக் பிராண்டு. சரிங்களா, 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எனக்கு கம்பெனி வரும் $1200 1200 ரூபீஸ் வரும் வித் 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. 1200 ரூபா வித் 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட். ஓகே ஓகே. சிஸ்டம் உங்களுக்கு எப்படி 850 ரூபாய்க்கு வாங்கினாலும் வாரண்டி இல்லை, 1000 ரூபாயில இருந்து நீங்க 2000 ரூபாய்க்கு வாங்கின ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. அதே மாதிரி தான் 650 ரூபாய்க்கு வாங்கினா வாரண்டி இல்லை, 1000 ரூபாய்க்கு மேலே வாங்கினா எல்லாமே வரும். தாராளமாக நீங்கள் 1200 ரூபா போட்டு வாங்கிக்கலாங்க. ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு. அப்புறம் வாட்ச்சுக்கு வந்து அப்புறம் நம்ம அல்ஃபா பிராண்ட், இன்ஃபினிட்டி பிராண்ட் இருக்குது.
ஆல்ஃபா பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1800 ருபீஸ் 1800 டூ பீசஸ் டூ பீசஸ் வரும் சரி ரீப்ளேஸ்மெண்ட் வண்டி இப்போ புது வண்டிக்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் இதெல்லாம் பார்த்துருக்கேங்க நல்லா இருக்கு நெட்ல சர்ச் பண்ணாலே தெரியும் ஸ்கேனிங் கோட்லாம் இருக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம் இது வந்து ஆக்சுவலா அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் காப்பிலாம் கிடையாது ஃபர்ஸ்ட் காப்பில இது வந்து அதோட ஒரிஜினல் பிராண்ட் அதாவது MRP ஓட வந்துரும் ஓகே ஓகே இது ஆன்லைன் பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3K சம்திங் வரும் சரி ப்ரோ நான் கொடுக்குறது பாத்தீங்கன்னா 1800 ஓ 3000 ரூபாய் ஆன்லைன்ல இருக்கா 3000 ரூபாய் ஆன்லைன்ல வரும் நீங்க 1800 ரூபாய்க்கு கொடுக்குறீங்களா செக் பண்ணிக்கலாமா செக் பண்ணிக்கலாம் தாராளமா நீங்க சூப்பர் ப்ரோ அதுலயே பாத்தீங்கன்னா ஓவல் ஸ்பீக்கர் அதுலயே ஓவல் ஸ்பீக்கர் இது மட்டும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காப்பியோட வந்திருக்கு ஐ மீன் ஃபர்ஸ்ட் பிரீமியம் சொல்லுவாங்க அதாவது நீங்க ஓபனா சொல்லிறீங்க இது காப்பினா இது காப்பி இது ஒரிஜினல் கஸ்டமர் ஏமாந்திர கூடாது வாங்கிட்டு ஒரிஜினல் சொல்லி வாங்கிட்டு அது காப்பி இருந்தா ஏமாந்திர கூடாது அதனால இருக்கு சொல்லிறேன் ரெண்டு பாக்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆர்டர் ஒரே மாதிரி இருக்கும் இதுக்கு எதுக்கு ஏன் டிஃபரண்ட்னா இது வந்து எனக்கு ஒரிஜினல் வந்திருக்கு இது எனக்கு ஃபர்ஸ்ட் பிரீமியம் மாடல் வந்திருக்கு இது பாத்தீங்கன்னா 2000 ரூபீஸ் வருது இது வந்து ஓவல் டைப் இது வந்து நார்மல் ஸ்பீக்கர் இது 6 இன்ச் டோர்ல மாட்டறது சரிங்க இது பேக் இந்த பாக்ஸ் வச்சு டிக்கி பேர்ல மாட்டறது அந்த மாதிரி ஸ்பீக்கர் இது எவ்வளவு வருதுங்க 2000 ரூபீஸ் வருது 2000 ரூபீஸ் இதுலயே பாத்தீங்கன்னா ரேட் கம்மி ஸ்டார்டிங் என்ன பிரைஸ் கேக்குறீங்க 1000 ரூபீஸ்ல இருக்குங்களா பைனியர் ஃபர்ஸ்ட் பிரீமியம் காப்பி வரும் ஓகே இதுக்கு வாரண்டி வராது வராது இதுக்கு மேல போயிட்டீங்கன்னா வாரண்டி 1200 அதே மாதிரி சோனியோட எடுத்தீங்கன்னா காப்பி இருக்கு சரிங்க ஒரிஜினல் இருக்கு அது ஒரிஜினல் ஓகே ஃபர்ஸ்ட் பிரீமியமோட வர்றது சரிங்க அது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2200 ரூபீஸ் 2200ங்களா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வெறும் 1000 ரூபீஸ் 1000 ரூபாய்ங்களா அது 1000 ரெண்டு ஸ்பீக்கரா ப்ரோ ஆமா ரெண்டு ஸ்பீக்கர் சூப்பர் ப்ரோ சோ இதெல்லாம் 1000 ரூபாய் 1000 ரூபாயில இருந்து இருக்கு உங்களுக்கு இந்த 4 இன்ச் ஸ்பீக்கர்ஸ்ல பாத்தீங்கன்னா பைனியர் இருக்கு பைனியர் டைப்லாம் உங்களுக்கு எடுத்துட்டீங்கன்னா ரேட் கம்மி தான் வரும் 4 இன்ச் ஸ்பீக்கர் சரிங்க ப்ரோ இது பாத்தீங்கன்னா பைனியரோட ஸ்பீக்கர் இது பாத்தீங்கன்னா ஒரு 650 ரூபீஸ் 650 தான் இது இப்போ 650 தான் வருது இதையே வந்து எனக்கு மாட்டி கொடுங்கனாலும் மாட்டி கொடுப்பீங்களா இல்ல விலை கம்மியா இருக்கேன்னு மாட்டி கொடுக்காம விடலாம் அப்படியே இல்ல நீங்க வந்துட்டு என்கிட்ட ஒரு பொருள் வாங்கினா மாட்டி கொடுத்துருவேன் மாட்டுக்கு நீங்க சார்ஜ் கொடுப்பீங்க 1000 ரூபாய் கொடுத்து நீங்க ஸ்பீக்கர் வாங்கினாலும் 200 ரூபாய் தான் ஆமா 650 ரூபாய் வாங்கினாலும் 200 ரூபாய் ஓகே ஓகே அதனால மாட்டி கொடுக்கல நீங்க மாட்டி கொடுத்துருவீங்க மாட்டி இங்கே கொடுத்து என்ன நான் சும்மா சொல்றக்கல இப்ப மாட்டிட்டு இருக்கேன் அது பாத்தீங்கன்னா ஆமாங்க இங்க வரங்க பாத்தீங்கன்னா இங்க வரங்க மாட்டிட்டு இருக்காங்க ஃபாக் லாம்ப் லைட் எல்லாமே மாட்டிட்டு இருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி எல்லாம் கொஞ்சம் கம்மியான காஸ்ட்ல தான் மாட்டிட்டு இருக்காங்க பக்காவா தார்ப்பு இது சாக்கல வச்சு அடி போடாம டேமேஜ் இல்லாம பக்காவா மாட்டி கொடுங்க இங்க பாருங்க கீழ சாக் வச்சிருக்காங்க அந்த இது பேனட் அந்த இது வந்து அடிக்க விட கூடாதுன்னு அந்த லைட்லாம் மாட்டிட்டு இருக்கீங்க ப்ரோ இத தான ப்ரோ மாட்டிட்டு இருக்கீங்க ஹெட்லைட் பல்ப் சூப்பர் சூப்பர் ஓகே அப்புறம் அங்க ஒருத்தர் வர்க் பண்ணிட்டு இருக்காரு நம்ம பசங்க தான் வந்தா ஆமா எல்லாமே நம்ம பசங்க தான் வர்க் பண்ற பசங்க தான் சரி ஓகேங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் எல்லாமே பண்ணி கொடுத்துறோம் இப்போ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த காம்போனன்ட் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க சரி ப்ரோ ஃப்ரண்ட் இந்த டோர்ல மாட்டற காம்போனன்ட் ஸ்பீக்கர் மட்டும் நம்ம சிஸ்டம் ஒன்னு காமிச்சிருக்கு ஆட்டோ பூஸ்ட் அந்த பிராண்டோட வர்றது ஓ அந்த ஆட்டோ பட்ஸ் இந்த இருந்தது ஆமாங்க அந்த பிராண்ட் இதோட பிராண்ட் ஓகேங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 3400 3400 2 இயர்ஸ் வாரண்டி 2 இயர்ஸ் வாரண்டிங்களா ரீப்ளேஸ்மென்ட் காம்போனன்ட் உங்களுக்கு ரெண்டு ஸ்பீக்கர் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி ஆமா காம்போனன்ட் ரெண்டு ஸ்பீக்கர் டுட்டு கன்வெர்ட்டர் எல்லாமே வந்துரும் சரி சரி ப்ரோ காம்போனன்ட் ஹெவி நல்லா இருக்கும் ஓகே அது நிறைய பிராண்ட் வேரியன்ட்ல இருக்கு ஸ்பீக்கர்ல ரெட் சோனிக்ல இருக்கு யாக்டிங் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்பீக்கர்ஸ் தான் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்பீக்கர்ஸ் தான் HKL இருந்து இருக்கு IGL இருக்கு ரெட் சோனிக் இருக்கு நிறைய பிராண்ட்ல வேரியன்ட் சரி இது என்ன ப்ரோ டவர் ஸ்பீக்கர் மாதிரி இருக்கு இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம அந்த வீட் லைன்ல அந்த ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பார் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க ஆமாங்க அந்த மாதிரி வர்றது டிஜே லெவல்ல வர்றது இதுக்குன்னா கிடையாது காருக்குன்னு இல்ல வீட்ல கூட யூஸ் பண்ணலாம் சரி இப்போ இது பாத்தீங்கன்னா ஊஃபர்ஸ் சரிங்க ப்ரோ ஊஃபர் பாத்தீங்கன்னா சப் ஊஃபர்ஸ் இருக்கு சப் ஊஃபர்ஸ் ஸ்டார்டிங் ஹைட் என்ன பிரைஸ் பாத்தீங்கன்னா 3000 ரூபீஸ் 3000 ல இருந்து சப் ப்ரோ இந்த மாதிரி வரும் 1800 இருக்கு இதே சேம் மெத்தட் 2800 இருக்கு அது ஸ்டாக் இல்ல நீங்க வரும்போது இருந்தா உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஸ்டார்டிங் என்ன பிரைஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இப்போ 3000 ஸ்டார்ட் இருக்கு இப்போ 3000 என்ன பிராண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா ஜெஸ்கா இருக்கு ஓகே இது ஒரு பேனா சவுண்ட் எடுத்தீங்கன்னா சிஸ்டமோட பிராண்ட் உள்ள வரும் பாத்தீங்கன்னா 3400 இப்போ இப்ப சொல்ற பிரைஸ் தான ப்ரோ இப்ப வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு சேம் அதே பிரைஸ் தான் சொல்றீங்க கம்மி ஆகும் கம்மி ஆகுங்களா கம்மி ஆகும் இப்போ நான் உங்களுக்கு சொன்ன சிஸ்டம்ல ரேட் பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு வந்திருக்கிற ரேட்டுக்கு தகுந்த போல வித்துருக்கேன் நான் அதுல இப்ப நான் 4000 ரேட் ஏறும் போது 4000 ரூபாய்க்கு வித்துருக்கேன் அந்த பில்லு வேணாலும் உங்களுக்கு நான் காமிச்சேன் ரெட் சோனிக் பிராண்ட் 4GB 32 4300 ரூபீஸ் சொல்லியிருக்கேன் அதே 4000க்கு நான் வித்துருக்கேன் நமக்கு எவ்வளவு சொன்னீங்க 4300 ரூபாய் 4300 ரூபாய் சொன்னீங்க 4000க்கு நான் வித்துருக்கேன் 4000க்கு கொடுத்துருக்கீங்க 4000க்கு வித்துருக்கேன் நான் உங்க கஸ்டமர் கொஞ்சம் நிறைய வாங்குறாங்க ஸ்பீக்கரோட வாங்குறாங்க இப்ப சிஸ்டமும் ஸ்பீக்கர் வாங்கும்போது கொஞ்சம் கம்மி பண்ணி நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டுருக்கேன் அந்த வீடியோல பாத்தீங்கன்னா 5100 ரூபாய் ஸ்டார்டிங் பிரைஸ் சிஸ்டம்ஸ் 5100 ரூபாய் சொன்னீங்க ஸ்டார்டிங் பிரைஸ் சொல்லியிருக்கேன் சரி சரி சோனிக் பிராண்ட் இதே பிராண்ட் 2GB 16ல சொல்லியிருக்கேன் ஓ 216 4GB 32 வே உங்களுக்கு வந்து 4300 ஏன்னா ரேட் கம்மியா கம்மியா உங்களுக்கு வந்து கஸ்டமர் ரேட் கம்மியா கொடுப்போம் அதுல ஒன்று ஹோல்சேல் ரேட் தான் கொடுத்துருக்கோம் ரீட்டைல பாத்தீங்கன்னா அது இன்னொரு 500 கூட வச்சு வைக்கலாம் சரி சரி ஊஃபர்ஸ்ல அது சொன்ன மாதிரி தானே 3000 ரூபாய்க்கு இருக்கு 3500 ரூபாய்க்கு இருக்கு சரிங்களா அது நிறைய பிராண்ட் வேரியன்ட்ல இருக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கெல்லாம் வச்சிருக்கீங்க ஃபுல்லா வச்சிருக்கேன் எல்லாமே ஸ்டாக் தான் ஓகே உங்களுக்கு 2800 ரூபீஸ் சொன்னது பாத்தீங்கன்னா ஜேபி ஜெட் போட்டு இருக்கு ஆமா ஆமாங்க மேல அந்த பிராண்ட்ல வர்றது கீழ இருக்கு ஜேபி என் அது ஊஃபர் சூப்பரா இருக்கு 3500 ரூபாய் 3500 ரூபாய் ஆமா அதே 10 இன்ச் எடுத்தீங்கன்னா கூட ஒரு 500 600 ரூபாய் ஜாஸ்தி வரும் 12 இன்ச் எடுத்தீங்கன்னா 500 600 ரூபாய் ஜாஸ்தி வரும் அதுல பாத்தீங்கன்னா த்ரோயிங் ஊஃபர்
டம்மி ஊக்கணும் இந்த ஃப்ரண்ட் ஏஜ் பம்பர்ல தொங்க. ஆமா ஆமாங்க. ரோப் மாதிரி. ஆமா ஆமா. இதுல பாத்தீங்கன்னா மோமோல வர்றது ஸ்பார்க்கோ இந்த மாதிரி நிறைய வேரியன்ட்ல வரும். ஓ சரி சரி. பிரைஸ் பாத்தீங்கன்னா 250 ரூபீஸ் தான் வரும். சரிங்க. 250 ரூபீஸ். இதுல ஸ்டேரிங் என்ன பண்றது? ஸ்டேரிங் நோப் இந்த பவர் ஸ்டேரிங் ஒன் ஹேண்ட் ஸ்டேரிங் யூஸ். ஆமா ஆமா ஆமாங்க. இது மோஸ்ட்லி நிறைய கார்ல இருக்குங்க இது. கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கண்ட்ரோல் பண்றதுக்குலாம். இது பாத்தீங்கன்னா 100 ரூபீஸ் தான். 100 ரூபாய் தான். 100 ரூபாய் தான். அப்படியே சொல்றீங்க. நான் அத சரி ஸ்டேரிங்ல மாட்டறது 500 600 சொல்லுவாங்க நினைச்சிட்டேன். இருக்கு. அதுக்கு இருக்கு. நேத்து ஏதோ ஒரு இந்தி படம் பாத்திருந்தேன். அதுல கூட இது அந்த ஹீரோ மாட்டே அதுல இருக்கு. இருக்கா? ஓ இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் 100 ஆ? 100. ஓகே ப்ரோ. ஓகே. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம பேக் வர அந்த ஃபிளாஷிங் டிக்கி பிரேக் லைட் புடிச்ச ஏரியற மாதிரி பாத்தீங்கன்னா 150 ரூபீஸ். சரி சரிங்க. 150 இப்ப இதை கூட மாட்டி கொடுத்துருவீங்க. எல்லாமே மாட்டிக்கலாம். எலக்ட்ரானிக் ஐட்டம் மோஸ்ட்லி எல்லாமே மாட்டி கொடுத்தோம். எனக்கு என்னால முடியாத ஐட்டம் சொல்லும்போது நான் உங்களுக்கு வந்து நீங்க வெளியே மாட்டிக்கணும்னு சொல்ல மாட்டேன். நாளை வர வச்சிருவேன். அவங்க கிட்ட நீங்க பேசி என்னன்னு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரிங்க. வந்துட்டீங்கன்னா அந்த அக்சசரிஸ் மட்டும் வாங்கணும் இல்ல, ரெடி பண்ணிட்டு போயிடலாம். அதை வந்து மாட்டிட்டே எல்லாமே பினிஷிங் பண்ணிட்டு போயிடலாம். சரி சரிங்க. இதுல பாத்தீங்கன்னா ஷார்க் ஹேண்ட் மேல வர்றது பாத்தீங்கன்னா 150 ரூபீஸ் தான் வரும். குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு. இந்த ரேட் கம்மியில கொடுக்குறேன்னு சொல்லிட்டு குவாலிட்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே இதே ஐட்டம் தான் உள்ள 400 ரூபாய் 500 சொல்லி வித்துட்டு இருக்கேன். நான் வந்துட்டு 150 ரூபாய்க்கு அங்கே ஹோல்சேல் பிரைஸ் தான் சொல்லலாம். சரி சரிங்க. அந்த மாதிரி நான் ஸ்லிப் பேடு இதெல்லாம் பாத்தீங்கன்னா 150 ஸ்டாக். டாஷ் போர்டுல வைக்கிறது எல்லாம் பேஸ் எடுத்தீங்கன்னா 200 ரூபீஸ் வரும். டிசைன்ஸ் இருக்கு ப்ரோ? ஆமா, சார்ஜ் நிறைய இருக்கு. நிறைய டிசைன் இருக்கு. கொடி இந்தியா கொடி எல்லாம் இருக்கு. சரி சரி வச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள வர்ற அந்த ஸ்க்ராட்ச் இந்த நெயில் எல்லாம் உள்ள படாம இருக்கு. ஓபன் பண்ணி இது பண்ணி வந்துட்டீங்களா? ஆமா, ஒரு ஓபன் பண்ணும்போது அந்த இடம் வரது. இது பிரைஸ் பாத்தீங்கன்னா 450 ரூபீஸ். ஓட அந்த ஹேண்டில் பார்ல வைக்கிறதுங்களா? அந்த ஹேண்டில் एक्चुअली அந்த இது மாதிரி டோர் நாப்ல கை உள்ள ஓடும் போது நகப்பட்டு டேமேஜ் அது கோடு கூட இருக்கும். என் கார்லயே இருக்கு அந்த மாதிரி நடக்கு. இது பாத்தீங்கன்னா கம்பெனி அந்த சிஸ்டமோட ஐட்டம். இத போட்டோம்னா அந்த இது வராது. ஆமா, ஸ்க்ராட்ச் ஆகும். ஸ்க்ராட்சஸ் ஆகும். நகப்படாது. அந்த லுக்கிங்காவும் இருக்கு. இது பாத்தீங்கன்னா 450 ரூபீஸ் வரும். ஓகே ஓகே. இதுல ரேட் கம்மியில இருக்கு. 350 250 அந்த மாதிரி பட்ஜெட்ல. இது பாத்தீங்கன்னா டோர் ஐபாப். ஐபாப் ஸ்டார்டிங் என்ன டோர் கார்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 100 ரூபீஸ். சரி ப்ரோ. அதுல கொஞ்சம் மாடல் வைஸ் குவாலிட்டி எடுக்கும் போது 150 ரூபீஸ் அந்த மாதிரி வர்றது. 100 150 அந்த மாதிரி வருது. சரிங்க ப்ரோ. அதுல இதுவும் 150 ரூபீஸ் தான். ரேட் ஜாஸ்தி. இதுக்கு மேல நல்ல குவாலிட்டியா வேணும் அப்படிங்கறது இந்த பிராண்ட் நம்ம சிஸ்டமோட பிராண்ட் ஆட்டோபாட்ஸ். ஓகே. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 550 ரூபீஸ். சூப்பர் சூப்பர். அப்புறம் பாத்தீங்கன்னா சார்ஜர் நான் சொன்ன மாதிரி தான். சார்ஜர் பாத்தீங்கன்னா 250 ஸ்டாக் இருக்கு. ஒவ்வொரு பிராண்டுக்கு நம்ம ஒவ்வொரு வேரியன்ட் பண்ணுவாங்க. ஆனா எல்லாமே மோஸ்ட்லி 3 வே சார்ஜர் தான் வச்சிருக்கீங்க. அந்த மூணுமே வந்துரும். எல்லாமே டைப் இன் வரும். மைக்ரோ டைப் வந்துரும். டைப் சி பின் எல்லாமே வரும். ஓகே. இது பாத்தீங்கன்னா பம்பர் கார்டு. சரிங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 250 ரூபீஸ் டு வித் ஸ்டீல் மெட்டல்ல வரது. ஓ சரிங்க ப்ரோ. இது மோமோ கியர் நாப். இது பாத்தீங்கன்னா பிரைஸ் பாத்தீங்கன்னா 500 ரூபீஸ் வரும். கியர் நாப்ங்களா? இது நம்ம ஸ்போர்ட்டி டைப் மோமோன்னு சொல்வாங்க. ஓகே ஓகே. இது பாத்தீங்கன்னா அதே ஸ்டீரிங் நாப். அதே 100 ரூபீஸ் தான். ஓகே ப்ரோ. ஸ்டீரிங் பவர் ஸ்டீரிங் நாப். ஆமா ஆமாங்க. அப்புறம் இது பாத்தீங்கன்னா 3R மிரர். இந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா 400 ரூபீஸ் செட். 400 லெஃப்ட் ரைட் 400 ரூபீஸ். குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு. இது ஸ்டிக்கர் டைப்பா ப்ரோ? ஆமா, ஸ்டிக்கர். ஸ்டிக்கர் தான். ஸ்டிக்கர் வித் உங்களுக்கு இங்க கிளாம் லாக் மார். ஓ, லாக் பண்ணி லாக் பண்ணிட்டோம்னா போ. ஓகே, மிரர்ல லாக் பண்ணிக்கோ. ஆமா சரி. இது பாத்தீங்கன்னா உள்ள வர அந்த அட்மாஸ்பியர் லைட்னு சொல்லுவாங்க. ஓ ஆமா ப்ரோ, இதெல்லாம் கொஞ்சம் பிரீமியம் கார்ல தான் கொடுப்பாங்க. நம்மளே மாட்டிக்கலாமா? இது என்ன? இங்கே வச்சு நம்மளே பசங்களே மாட்டி கொடுத்துருவோம். சரிங்க ப்ரோ. இல்லை உங்களுக்கு லேபர் தான். லேபர் நான் ஓன் சொல்ல நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதுக்கு லேபர் சொல்லுவோம். இது எப்படி ஒரே கலரா? இல்லை, இது வந்து டிஜே கலரில் வரும். எல்லாம் சிங்கிள் கலர் இருக்குது, டிஜே கலர் இருக்குது. சரி சார். ரிமோட் மூலமாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அப்படிங்களா? சரிங்களா. ஸோ கலர்ஸ் பேனல் இதெல்லாம் கொடுத்தா ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா பாட்டு போட்டிங்கன்னா பாட்டுக்கு தந்த ஒரு மாதிரி. அப்படியா? அந்த மாதிரி அந்த ஈகுலைசர்ல வர மாதிரி அது சவுண்ட் மாறி மாறி. நார்மலா இதை ஆன் பண்ணிட்டு உங்ககிட்ட பேசினீங்க, பேசுறதுக்கு வந்தப்ப லைட் விட்டுட்டே இருக்கும். அப்படியா? அந்த மாதிரி வாட்டிக்கு வந்தவள் மாதிரி. சரி சரி சரி. அதுல ஒரு ஸ்பெஷல் நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா 450 ரூபீஸ். 450 பசங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க, கிளம்பி வந்து வாங்கிக்கங்க. இப்போ இதை ஃபிட்டிங் பண்ணி எனக்கு கொடுங்க. இதை மட்டும் ஃபிட்டிங் பண்ணி கொடுங்கன்னா 450 பிளஸ் ஒரு 150 மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். 600 கொடுத்தா ஃபிட் பண்ணி வாங்கிட்டு வரலாம். 600 மாட்டி 600 ரூபாய்க்கு இந்த கலர் லைட் மாட்டி ஃபிட்டிங் பண்ணி வரலாம். வரது டிக்கி லைட். ஓ, இது பார்த்தீங்கன்னா பேக் வர டிக்கி லைட். இண்டிகேட்டர் வரும், பார்க்கிங் வரும், இண்டிகேட்டர் பேக் லைட் எல்லாமே வரும். எல்லாமே வந்துடும். 400 ரூபீஸ் வரும். ஓ, மொத்தமாக வந்துடுது. ஆமாம், 400 எல்லா லைட்டும் வந்துடும். பேக் டிக்கில் இந்த மாதிரி லைன்ஸ் உங்களுக்கு வரும். இது ஒரு பிரைஸ் பார்த்தீங்கன்னா 400 ரூபீஸ் வரும். இது மாற்றமாக இருந்தாலும் மாட்டிக்கலாம். ஓகே, எல்லாமே பண்ணிக்கலாம். பண்ண முடியாதுன்ற ஒன்றும் இல்லை, பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டிஆர்எல் ஹெட்லைட்டில் வர டிஆர்எல். பார்க்கிங் வித் இண்டிகேட்டர் வர்றது இருக்கும். ரெண்டு ஸ்டிப்பு வரும். சரிங்களா? பார்க்கிங் வித் இண்டிகேட்டர் இது பார்த்தீங்கன்னா 350 ரூபீஸ் தான். அதாவது ஹெட்லைட்லேயே பார்க்கிங் இண்டிகேட்டர் ரெண்டுமே 150 தான் வரும். ஓகே. இப்போ இதோட பிரைஸ் மாட்டி தரக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 200 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்ணுவேன். ஏன் 200 ரூபீஸ்னா, இப்போ நார்மல் நமக்கு கொஞ்சம் ஒர்க் ஈஸியாக இருந்தால் 200 போதும். ஒர்க் ரொம்ப ஜாஸ்தி இருந்தால் ஒரு 50 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா கேட்பேன். அது வண்டிக்கு தகுந்தாப்பில் மாறும். ஷிஃப்டெல்லாம் வந்தாலும் எனக்கு வந்து 150-200 ரூபீஸ் இருந்தால் போதும், பண்ணிக்கலாம், ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேரிங் நம்ம வந்துட்டு சொன்னோம் பார்த்தீங்களா, 100 ரூபீஸ் ஸ்டார்ட் சொன்னேன். ஆமாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபீஸ். இதெல்லாமே 250 ரூபீஸ் வரும். ஓகே. இந்த ஒரு லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க. இது மட்டும் உங்களுக்கு 1000 ரூபீஸ் வரும். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், லக்ஸரி ப்ரீமியமாக இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே ஓகே. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 450 ரூபீஸ் வரும். சோனிலிக்ஸோட பிராண்டு சிங்கிள்.
ரொம்ப ஹைட் இல்லாமல் உங்களுக்கு நார்மலாக வர மாதிரி, நீங்கள் கையில் பிடிச்சாலே உங்கள் வண்டி கொண்டு வாங்கிட்டு போயிடுவீங்க. அப்படிங்களா? ஆமாங்க. என்ன அது, சிலிக்கான் அது? உங்களுக்கு ரப்பர் தான், எந்த ஒரு இது வர பெயினும் இருக்காது, கைக்கு சாஃப்டாக இருக்கும். பாக்குறது பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு, லப்பர் இருக்கு, நல்லா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சோலார் பர்சிங் முன்னாடி சுத்திக்கிட்டே இருக்குங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா 150 ருபீஸ் தான் வரும். என்ன ப்ரோ 150-ஆ? 500-க்கு விக்கிறாங்க ப்ரோ அதெல்லாம். ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா 450 அந்த மாதிரி இருக்கு. சரி சரிங்க. இது பர்ஃபியூமோட வந்துரும். இது ஓ, இது பர்ஃபியூமோட. ஆன்லைன்ல பர்ஃபியூம் தரங்க, நீங்க பர்ஃபியூம் தரலாம், அந்த ரேட் கம்மி அப்படி இல்ல. பர்ஃபியூமோட நான் இந்த பர்ஃபியூமோட ஆன்லைன்ல என்ன கிடைக்குமோ அதே தான் குடுக்குறீங்க, ஆனா வந்து ரேட் கம்மி. ஓகே ஓகே. இது பாத்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர். சரி, மொபைல் ஹோல்டர் நான் சொன்ன மாதிரி அந்த ஆட்டோ பூஸ்ட் பிராண்ட் இருக்கு, நார்மல் இருக்கு. நார்மல் பாத்தீங்கன்னா 350 ருபீஸ். சரிங்க. ரெண்டு ஒரே மாடல். மிரர்ல எல்லாம் மாட்ற மாதிரி கேப்பாங்க அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கு. ஓகே ப்ரோ. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 450 ருபீஸ் வரும். சரி ப்ரோ. இது பாத்தீங்கன்னா 350 ருபீஸ் வரும். சென்சார், பேக் சென்சார் மட்டும் கேட்பாங்க. இது என்ன பர்பஸ்க்கு? பேக் சென்சார் ரிவர்ஸ் வர்றது. உங்களுக்கு கியர் போட்டா நீங்க வர 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 உங்க பீட் வந்துட்டே இருக்கும். நீங்க ரொம்ப இடிக்கிற மாதிரி பீட்னா பீட் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். ஆமா ஆமா ஆமாங்க. இது எவ்வளவு வருது? இது வந்து நார்மல் பிராண்ட் சென்சார்டோட. இது 6 மந்த் வாரண்டி தருவோம். பிரைஸ் பாத்தீங்கன்னா 850 ருபீஸ் தான். ஓகே ஓகே. 850 ரூபாய் தான். அது ஏனா இப்ப நிறைய பேருக்கு அந்த பின்னாடி என்ன இருக்கு கல்லெல்லாம் கிடந்ததுல தெரியாது. சைடு மிரர்ல தெரியாது. நீங்க இப்ப பின்னாடி போறீங்க, சென்ட்ரல்ல வண்டி இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது, சைடு மிரர்லயும் தெரியாது. அப்ப நீங்க போறப்போ உங்களுக்கு சவுண்ட் வந்து சவுண்ட் வந்துட்டே இருக்கும். அந்த சவுண்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இதுல உங்களுக்கு டிஜிட்டலும் வந்துரும். அந்த டிஜிட்டல் மூலமாவே உங்களுக்கு காமிச்சிரும் எல்லோ கிரீன் அந்த மாதிரி. இது வந்து முன்னாடி வந்துரும். நம்ம பேக் போர்க்கிட்ட வந்துரும். இது பேக் போயிரும். அப்ப உங்களுக்கு அது மூலமா பீட் சவுண்ட்லாம் உங்களுக்கு எல்லாமே. ஓ, இதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். இதுல பாத்தீங்க உங்களுக்கு அதுலயே ரெட், கிரீன், ப்ளூ. 850 ல தான் இருக்கா ப்ரோ இல்ல கொஞ்சம் அதிகமா இருக்கா? இருக்கு. 850 ஸ்டார்டிங். இதுக்கு மேலனா வேல்டெக் பிராண்ட் இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்க ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி. பிரைஸ் பாத்தீங்க 1200 ரூபீஸ். 1200 தான். ரொம்ப பரவாயில்லை. ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி. சரி சரி. ஆட்டோ பூஸ்ட் பிராண்ட். ஃப்ரண்ட் கேமரா, ஃப்ரண்ட் வித் பேக் ரெக்கார்டிங் கேமரா, மிரர் லிங்க்ல மாட்டறோம். எவ்வளவு நேரம் ரெக்கார்டிங் இதெல்லாம் பண்ணிக்கலாம்? நம்ம போற ஸ்டோரி மணி விட்டா ரெக்கார்டிங் ஆயிட்டே இருக்கும். ஆஃப் பண்ற வரைக்கும் ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கும். சரி சரிங்க. இங்க ப்ரோ எப்படி ப்ரோ இப்படி தான் இருக்கும்? சேம் இதே தான். இது இந்த இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட், பேக் ரியர் பாக்குற மாதிரி. சரிங்க. ரியர் கேமரா பாக்குற மாதிரி, ரிவர்ஸ் கியர் போட்டு ரியர் பாக்குற மாதிரி. மத்தபடி உங்களுக்கு ஃபுல் டிஸ்ப்ளே ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்டிங் ஆயிட்டே இருக்கும். மிரராவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி யாராவது வராங்களா இருக்கீங்களா இல்ல அது தெரியுங்களா? கண்ணாடி ஃபினிஷிங்ல வரும். அப்படியே ஆட்டோமேட்டிக்கா எடுத்து நீங்க ஓ மெமரி கார்டு போட்டுக்கலாம். அது டெலீட் ஆயி டெலீட் ஆயி பேக்கப் ஆயிடும். பேக்கப் ஆயிடும். ஓகே ஓகே. எடுத்து சேவ் பண்ணீங்கன்னா அது வாட் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. அதே ஃப்ரண்ட் கேமரால இன்னொன்னு சொன்னீங்க கோப்ரோ டைப்ல வரும். ஓ, இது அதே பிராண்ட் தான். சரி சரி. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 3500 ரூபீஸ். 3500 ங்களா? அது செமையா இருக்குங்க பாக்குறதுக்கு. ஆட்டோபாட்ஸ் அந்த ஓகே. உங்களுக்கு இதுக்கு பாத்தீங்கன்னா ரியர் கேமரா வந்துரும். ஃப்ரண்ட் நீங்க வந்து ஸ்டிப் பண்ணி வச்சுக்கலாம். எங்க தேவையோ உங்களுக்கு அது மாதிரி வச்சுக்கலாம். சரி சரி. நம்ம பேக் பேக்னா ஃப்ரண்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓ, இது நம்ம vlog பண்றவங்க கூட யூஸ் ஆகும் நினைக்கிறேன். முன்னாடி யூஸ் ஆகும். அது மாதிரி நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி நீங்க கேட்ட மாதிரி தான். ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா யார் மேல தப்புன்னு தெரியாது. தெரியாது. பார்க்கலாம். அதுக்கு நிறைய என்னதான் சொன்னாலும் பண்ணிக்கலாம். சேஃப்டி தான் இது. வாங்கி போட்டீங்கன்னா சேஃப்டி. ஆன்டிஸ் கிட்ட எல்லாம் தப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒன்று வாங்கி மாட்டீங்கன்னா திடீர்னு குறுக்க வர்றாங்க. மொபைல் ஹோல்டர் ஸ்டார்டிங் என்ன பிரைஸ் சொல்ல மாட்டேன். இது பாத்தீங்கன்னா 150 இருந்து ஸ்டாக் இருக்கு. 150 இருந்து மொபைல் ஹோல்டர் இருக்கு. இது பாத்தீங்கன்னா இதுல 150 வரும். பட் இந்த பிராண்ட்ல எடுத்தீங்கன்னா 200 ரூபீஸ் வரும். சேம் இதே மாடல் 150 லோக்கல் இருக்கு. இது 200 ரூபீஸ் சோனிலிக்ஸ் பிராண்ட்ல வரும். சரிங்க ப்ரோ. டாப் லைட் லைட்டிங் வெரைட்டி நிறைய இருக்கும். இந்த கிரில்லுக்குள்ள வைக்கிற போலீஸ் லைட், டாப்ல வைக்கிற அந்த மஸ்க் லைட். போலீஸ் எல்லாம் பிடிக்காத ப்ரோ அதெல்லாம் மாட்டினா பார்த்து ஜாக்கிரதையா இருக்க. பிடிக்காத வரைக்கும் நல்லது. பிடிக்காம நம்ம ஓட்டிக்க வேண்டியதான். போலீஸ் பார்த்தா ஆஃப் பண்ணிக்க வேண்டியது. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரி சரி ப்ரோ. இருக்கு லைட்டிங் நிறைய ஐட்டம் இருக்கு. என்னென்ன லைட் கேக்குறங்களோ அதுக்கு தம்பி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோ. சரி ப்ரோ. ஓகே. பாத்தீங்கன்னா சோலார்ல நல்ல வெரைட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பிளைன் அந்த மாதிரி பறக்கிறது. பிளைன், பால் டைப். இது என்ன ப்ரோ? பால் என்ன ஆகும்? சுத்திட்டே இருக்கும். உங்களுக்கு சுத்திட்டே இருக்கும். இது பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 450-550 அந்த மாதிரி பட்ஜெட் வரும். ஏன் கேட்டீங்கன்னா, சோ இத எப்படி ப்ரோ சுத்துமா? ஆமா, இது வெயில்ல சுத்திட்டே இருக்குது. ஓ சரி சரி. லுக்கிங் இதோட குவாலிட்டிக்கே அந்த ரேட் நல்லா இருக்குங்க. செம அப்படியே கிளாஸியா இருக்கு. இதுவே உங்களுக்கு அது நல்லா இருக்குனா இன்னொரு ஐட்டம் காமிக்கிறேன். இதுவும் உங்களுக்கு செமையா இருக்கு. ஓ, இதுவே நல்லா இருக்குங்கறியா? அப்ப இத பாரு அப்படிங்கறீங்களா?
என்னது ப்ரோ? என்னோடது. ஓ இது கப்பல் அந்த இது ஸ்டேரிங் டைப். பிட்ஜர்ஸ் ஃபின்னர் மாதிரி சுத்திட்டே இருக்குது. ஃபினிஷிங் நல்லா இருக்கு. அப்படியே வெயில்ல உங்களுக்கு சாமையா இருக்குங்க. இது எவ்வளவு ப்ரோ? இது பாத்தீங்கன்னா 500 ரூபீஸ். 500 ரூபீஸ். சோலார் தான் ப்ரோ. சோலார் தான். வெயில்ல சுத்துறதா. வித் பெர்ஃபியூமோட உங்களுக்கு வந்து. நிறைய பேர் இந்த மாதிரி பாத்துるபாங்க. இந்த ஜெட் பாத்துるபீங்க. அப்புறம் இந்த இத பாத்துるபீங்க. இது எந்த கார்ல பார்த்தால இருக்கும். இது கொஞ்சம் யூனிக்கா இருக்கு ஏன் ப்ரோ? யூனிக்கா இருக்கு. இதே பாத்தீங்கன்னா அதே வேற டைப். இதெல்லாம் பாருங்களே கொஞ்சம் யூனிக்கா இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்கு. ஆஹா சாமையா இருக்கு. இது 500 ஆ ப்ரோ? ஆமா 500. 500 தான். 500. ஓகே ஓகே ப்ரோ. அது ப்ரோ இந்த ஹெலிகாப்டர்ல பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் லக்ஸரியா இருக்கும். பிரீமியம் ஐட்டமா இருக்கு. பிரீமியம் ஐட்டமா இருக்கு. நல்லா இருக்கு. சரிங்க ப்ரோ. ஆ சாமையா இருக்குங்க. லுக்கிங் நல்லா இருக்கு. இது அதே ரேட் தான். நார்மலா ஜெட்ங்கிறது சும்மா மொட்டமான ஒரு பிளாஸ்டிக்ல கொடுத்துருவாங்க. பிளாஸ்டிக்ல ஃபினிஷிங் அவ்வளவு கரெக்ட். ஆமா ஆமா. ஏதோ பெயிண்ட் போன மாதிரி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மெட்டல் டாலர்ன்ட் இருக்கு. ஓகே. நல்லா இருக்கு. 550 ரூபீஸ் தான். வித் பெர்ஃபியூமோட வந்து. சரி சரிங்க ப்ரோ. சோலார் ரேட் அந்த மாதிரி இருக்கு நமக்கு. இதுதான் இது நார்மலா வர்றது. ஓகே 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 ப்ரோ. நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். ஆமா சுத்திட்டே இருக்கு. வித் பெர்ஃபியூமோட ப்ரோ? 400 ப்ரோ. 400. சரி சரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-10 மினிட்ஸ்ல ரெடி பண்ணி அனுப்பிட்டீங்களா? ஓகே ஓகே. சீக்கிரம் முடிஞ்சிரும். வேலைக்கு வண்டி வந்துட்டே இருக்கு. ரெகுலரா வந்துட்டோம். நாளைக்கு 4 பேர் இருக்காங்க. எப்பயுமே ரெடி பண்ணிட்டே தான் இருப்பாங்க. என்னைக்குமே எல்லாமே பண்ணிக்கு. சம சம. மேலே பெர்ஃபியூம் பார்க்கலாம். பெர்ஃபியூம்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 150 ரூபீஸ். சரிங்க. 150. ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் 150 இல்ல. 150 ல தான் இருக்கு. ஓகே. 150 ரூபீஸ்ல நிறைய வேரியன்ட் இருக்கு. இந்த பிரிட்டி, இந்த கிராண்டி, இந்த மாதிரி வேரியன்ட். இது வெறும் பாட்டில் ப்ரோ? உள்ள பெர்ஃபியூமோடவே இருக்குமா? பெர்ஃபியூமோட எல்லாமே பெர்ஃபியூமோட. பெர்ஃபியூமே தனியா வாங்குனா 150 வருது. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இதோட கொடுத்தறோம். பாட்டில் எல்லாமே வந்துரும். இதுல பாத்தீங்கன்னா அத்தர்ல வரும். இது அத்தர்ங்களா? அத்தர்ல வித் மிரர்ல தொங்க வர மாதிரி ஹேங்கிங் டைப். ஆமா. இதுல பாத்தீங்கன்னா 300 ரூபீஸ். பட் ஸ்மெல் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இந்த பெயின் இல்லாம பியூர் அத்தர். நீங்க நார்மலா ஸ்மெல் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும். இங்க வரும். ஆ சமையா இருக்கு ப்ரோ. இது என்ன ப்ரோ? அத்தரா? ஆமா அத்தர் தான். இப்போ இது வந்து ரீஃபில் தான். இப்போ மறுபடியும் முடிஞ்சதுனா நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம். நீங்க ரீஃபில் பண்ணிக்க வேண்டியது. ஓகே ஓகே. அந்த மாதிரி தான். இதுல நிறைய ஃப்ளேவர் இருக்கு. அது एक्चुअली இது வந்து இப்படி ஜஸ்ட் அந்த ஸ்விங் ஆகும்போது ஆடும்போது மட்டும் தான் பெர்ஃப்யூம் வெளிய வரும். அப்படி இல்ல. இது ஒன்ஸ் நீங்க ஓபன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஓபன் பண்ணிட்டீங்க இது பாத்தீங்களா க்ளோஸ்ல இருக்கும். இந்த ஸ்லைட் வச்சத நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு டைட் பண்ணிட்டு ஒன்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் இப்படி கம்தி வச்சீங்கன்னா ஃபுல்லா கட்டையில ஓடும். ஆடும்போது நம்ம கார் ரன்னிங்ல இருக்கும்போது வரும். நார்மலா நிக்கும்போது பெருசா வேஸ்ட் ஆகாது. திடீர்னு ஸ்மெல் வரல ஸ்டாப் ஆயிடுச்சு. மறுபடியும் ஒன்ஸ் நீங்க ஒரு 5 மினிட்ஸ் கம்தி வச்சீங்கன்னா கட்டை ஊறிக்கும். கட்டையில இருந்து உங்களுக்கு ஸ்மெல் வரும். கட்டையில இருந்து வரும். கட்டையில இருந்து வரும். இது எவ்வளவு வருதுங்க? 350 ரூபீஸ் ப்ரோ. இதில் நிறைய பர்ஃப்யூமே வெரைட்டிஸ் இருக்கு. ஆமாம் வெரைட்டி ஃபுல்லாக இங்கே இருக்கு பாருங்க. இது எல்லாமே அதுதான். ஓ எல்லாமே ஸ்வீட் டவுன் நிறையா. மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா சண்டே இருக்கும். சண்டே இருக்குங்களா? இந்த வெளி ஷாப் உள்ள இன்னொரு பிரான்ச் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா க்ளோஸ். 124 ஷாப் நம்பர் உள்ள. சரிங்க. வெளியே பார்த்தீங்கன்னா லாரி ஸ்டாண்டுக்குள்ள என் ரைட் சைட் பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஏகே கார்டு ரோட் ஓரமாக பெரிய போர்டு. ஜஸ்ட் நீங்களே சொன்னீங்க நான் போர்டை பார்த்தா வந்தேன். ஆமாம் அந்த மாதிரி யாருக்கு அந்த போய் சொல்வேன். உள்ள என் ரைட் ரைட் சைடே பார்த்துட்டு ரைட் சைடில் ஏகே போர்டு இருக்கும். இப்போ 2-3 கடை இருக்கு. நம்ம கடை ரொம்ப போர்டு ரொம்ப பெருசா இருக்கும். பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே ப்ரோ. சண்டே மெயினா ஓபன் இருக்கும். 2:00 அல்லது 3:00 வரைக்கும் ஓபன் பண்ணி தான் வச்சிருப்போம். சரி சரி. ஃபிட்டிங்ஸ் கூட பண்ணிக்கலாம். நீங்க வர்ற மாதிரி இருந்தா முன்னாடி எனக்கு கால் அப்டேட் பண்ணீங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் மேட்ச் பண்ணிட்டு இருக்கோம். புது வண்டிக்கு எல்லாம் ஃபுல் மேட்ச் ஷோரூம்ல வந்து ரேட் ஜாஸ்தின்னு சொல்லி இங்க வந்து பண்ணுவாங்க. இப்போ நார்மலா ஒரு 5-seat வண்டி, சின்ன வண்டி, 800 வண்டி இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா 1800 ரூபீஸ். என்ன பண்ணுவீங்க? ஃபுல் மேட். ஃபுல்லா ஃபுல்லா வண்டி இது ஃப்ரண்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃபுல் மேட் எல்லா வண்டியிலும் பார்த்துருப்பீங்க. இது சீட்லாம் கழட்டி உங்களுக்கு ஃபுல்லா போட்டு ஒட்டி கட்டிங் எல்லாம் பண்ணி ஒட்டி ஃபினிஷிங் பண்ணி கொடுப்போம். இதுக்கு மேலதான் நீங்க வந்துட்டு இந்த மாதிரி 4-seat, 5-seat இந்த மேட் வாங்கி நீங்க போடுவீங்க. ரப்பர் மேட், நூடுல்ஸ் மேட் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் நீங்க போடுவீங்க. 1800 ஸ்டார்டிங். ஒவ்வொரு வண்டிக்கு வந்து ரேட் மாறும். ரெண்டு குவாலிட்டி வேரியன்ட், செடான் ஹேட்ச்பேக் தகுந்த மாதிரி ஒவ்வொரு இது மாறும். ரெண்டு குவாலிட்டி இருக்கும். ரெண்டு குவாலிட்டி குவாலிட்டி இருக்கு. ரெண்டு குவாலிட்டி அதே ஸ்டார்டிங் 1800 800 வண்டிக்கு அந்த மாதிரி ஆல்டோ வண்டிக்கு அந்த மாதிரி. இது என்னது ப்ரோ? இது பாத்தீங்கன்னா சீட் கவர்ஸ். அந்த டிசைன்ஸ் காட்டுறாங்களா? சீட் கவர்ஸ் ஸ்டிச்சிங் டைப். அந்த ஃபேப்ரிக்ல டச் பண்ணி நீங்க பார்த்துட்டு இது எது சொன்னீங்களோ அது போட்டுக்கலாம். இப்போ ரெடிமேட் நிறைய பேர் கேட்பாங்க. சோஃபா கடையில காட்டுற மாதிரி காட்டுறீங்களே ப்ரோ. இங்க பாருங்க. ஏன் சொல்றேன்னா கஸ்டமர் வந்து புது வண்டி எடுத்து வந்து ரெடிமேட் போடுவாங்க. ரெடிமேட் போட்டா நம்ம மேல சட்டை போட்ட மாதிரி தான். ஆமா ஆமா. லூசா தான் இருக்கும். அக்யூரேட்டா உங்களுக்கு ஃபினிஷிங் வராது. ஃபினிஷிங் வரலன்னு சொல்லி இருக்க நிறைய கஸ்டமர் சாக்ரிஃபைஸ் எல்லாம் போவாங்க. அதனால நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்னன்னா ஸ்டிச்சிங் பாருங்க. ஸ்டிச்சிங் பாருங்க. ரேட் கம்மியில இருக்கு, ரேட் ஜாஸ்தி இருக்கு. இது வந்து நல்லா ग्लू போட்டு ஒட்டிடுவீங்களா? ग्लू இல்ல. ஸ்டிச்சிங். ஸ்டிச்சிங். கவர் வந்து ஸ்டிச்சிங். அப்படியே உங்க சீட் அளவு எடுத்து ஸ்டிச்சிங் பண்ணிரோம். நீங்க சொல்ற மாடல். இப்போ இந்த இப்போ உங்களுக்கு பேசிக்கா இந்த மாதிரி மாடல் வேணும்னா சரிங்க. எந்த வண்டி 800 வண்டியா இருந்தாலும் இந்த மாதிரி மாடல் வேணாலும் பண்ணி கொடுத்துருவேன். ஓ இது லெதர் டைப் டிசைன். சரி சரிங்க. இந்த மாதிரி மாடல் வேணும் பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி மாடல் வேணும் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. இந்த மாதிரி டைப் வேணாலும் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர் ப்ரோ. இது வந்து குவாலிட்டி வைஸ் ஜாஸ்தி. இது வந்து நாப்பாலதன்னு சொல்லுவாங்க. இது
க்ரௌன் லெதர்னு சொல்லுவோம் சரிங்களா. இது ஒரு நார்மலாக ஒரு 5 சீட் வண்டி, இப்போ ஸ்விஃப்ட்டுக்கே எடுத்திங்கன்னா 8.5 வரும் ரேட்டு, 8500 வித் ஸ்டிச்சிங் கூலி லேபர் எல்லாமே சேர்த்து. பட் எனக்கு இது கொடுத்தீங்கன்னா 7 hours டைமிங் வேணும், ஏன்னா ஸ்டிச்சிங் பண்ணணும் கண்டிப்பாக கண்டிப்பாக. இந்த விட்டுட்டு ஈவினிங் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மெட்டீரியலில் எனக்கு ஓகே சொல்லிட்டு நீங்கள் டிசைன் வந்து நீங்கள் ஆன்லைன் எடுத்து வச்சுக்கலாம். என் வண்டிக்கு இந்த மாதிரி சீட்டு டிசைனில் அந்த டிசைன் கொடுத்தீங்கன்னா அந்த டிசைன் சேம் அப்படியே பண்ணி கொடுத்துருவோம். அப்படியா? இந்த ப்ரைஸ்லேயே பண்ணி கொடுத்துருவோம். நான் 8.5 நான் வந்து ஜஸ்ட் ஒரு பார்த்தேன் சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாவில் ஸ்க்ரோல் பண்ணும்போது வந்துச்சு, அதை அந்த மாதிரி பண்ணி கொடுங்க பண்ணி கொடுத்துருவோம். கஸ்டமைசபிள் தான். நான் மெட்டீரியல் காமிச்சிருவேன், இந்த ரெண்டு மெட்டீரியல் பண்ணிக்கலாம். ஏது மெட்டீரியல் இது ரேட் ஜாஸ்தி, இது மெட்டீரியல் சூஸ் பண்ணிட்டு அவங்க சொல்கிற டிசைன் பண்ணி நான் பண்ணி கொடுத்துருவேன். அவ்வளோதான். பட் ஸ்டார்டிங் 8.5 ஓகே ஒரு மெட்டீரியல். அதுலேயே வந்து இந்த நீங்கள் சொன்ன ஸ்டிச்சிங் சார்ஜ் எல்லாமே எல்லாமே இன்க்ளூட் பண்ணி எக்ஸ்ட்ரா கட்டிங் எல்லாமே சீட்டை கழட்டி உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நீங்கள் இருந்து கிளம்புற வரைக்கும் அந்த ரேட் லேபர்லாம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவெலாம் வாங்க மாட்டோம். 8500 உங்களுக்கு லேபர்லாம் இன்க்ளூட் வந்துடும். சீரியஸ்லி ஒர்த்துங்க, ஏன்னா இது எவ்வளோ வேலை தெரியுங்களா, இது அளவெடுத்து ஸ்டிச் பண்ணி அதை கழட்டி ஒட்டு, இப்போ பயங்கரமான வேலைங்க. சூப்பர். நிறைய வந்து நம்ம இன்ஸ்டா பேஜ் இருக்குது, அது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏகே கார் ஜோன் தான், அதில் வந்து பண்ணியிருக்கு பண்ணதெல்லாம் ரிசல்ட் போட்டுருக்கு, சிஸ்டம்லாம் மாட்டினதெல்லாம் போஸ்ட்டில் போட்டிருக்கோம். ஓகே, அது நீங்கள் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். வேறு என்ன நம்பர் கிடைக்கும் இப்போ சீட் கவர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பம்பர் கேரியர் பண்ணிட்டு இருக்கோம். புது வண்டிகளை பார்த்தீங்கன்னா பேக் பம்பர், ரியர் பம்பர், சன்மேக்ஸோட ஒரிஜினல் லைட் பண்ணிட்டு இருக்கோம். பேக் கேரி டால்ஃபின் நிறைய மாடல்ல பண்ணிட்டு இருக்கோம். பேக் பம்பர், ஸ்பாயிலர்ஸ், ஸ்போர்ட், இது எல்லா காரும் கிடைக்கும் ப்ரோ. எல்லா வண்டிக்கும் இருக்கு, எல்லா வண்டிக்கும் இங்கே பண்ணிக்கலாம். ஸ்பாயிலர்ஸ்ல பார்த்தீங்கன்னா வித்வுட் பெயிண்ட் இருக்கு, பெயிண்ட் இருக்கு. வித்வுட் பெயிண்ட் ஒரு ரேட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 800 வண்டி அல்லது ஆல்டோ வண்டி எடுத்துட்டு வந்தீங்கன்னா 950 ருபீஸ். சரி ப்ரோ. கிளாம்ப் எல்லாமே லைட்டிங் எல்லாமே வந்துடும். ஸ்டேரிங் கவர்ஸ் 100 இருக்கு, 150, 200 அந்த மாதிரி. குஷன்ல பாத்தீங்கன்னா இது பேக்குக்கு வரும், ஃப்ரண்ட்டுக்கு வரும், 4 பீஸ் வரும், செட் அப்படியே ஒரு பேர் அப்படியே வரும். 1100 ருபீஸ் சாஃப்டா இருக்கு, பெயின் வராது, சாஃப்டா இருக்கும். அதுலயே நார்மலா எனக்கு தலைக்கு மட்டும் வேணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இருக்கு. பின்னாடி உள்ள ஃபுல்லா ப்ளூ தான் வச்சிருக்கு, நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸ்கொயர் ஃபிட் என்ன ரேட்னு கேட்டிங்கன்னா 75 கொடுக்குறேன். 75 ருபீஸ், 75 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர். ஒரு காருக்கு இப்போ நார்மலா ஒரு ஸ்விஃப்ட்டுக்கு எவ்வளவு தேவைப்படுது? ஸ்விஃப்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 1250 வரும். ஓ, ஸ்கொயர் ஃபிட் கணக்கு பண்ணா சொல்றேன் 1250. அந்த பட்ஜெட்குள்ள உங்களுக்கு ஒரு வண்டி ஃபுல்லா கவர். நீங்க அழகா அழகா அளந்து அளவெடுத்து செட் பண்ணி கொடுத்துருங்க, உங்களுக்கு கொடுத்துருவோம். அதை வண்டியில அளவு பார்த்து கட் பண்ணி கொடுத்துருவோம். அதுலயே பாத்தீங்கன்னா ரெடிமேட் ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு ஃபுல்லா வேண்டாம், எனக்கு கட்டிங்கா கொடுங்க அப்படின்னு கேட்கறவங்களுக்கு கட்டிங்கா கொடுத்துருவோம். இது அவுட்லைன் ஸ்டிச்சிங். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 5 பீஸ் வரும். ஓகே, ஃப்ரண்ட் ரெண்டு பேக் 3 பீஸ், மொத்தம் 5 பீஸ் வந்து 5 சீட் வண்டிக்கு வரும். ஓகே, இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ருபீஸ் வரும். 1000 ருபீஸ் அஞ்சுமே சேர்த்து 5 பீஸ் வரும். ஓகே ஓகே, இங்க பாருங்க இந்த மாதிரி வச்சிருக்கேன். இது போட்டீங்கன்னா 5 பீஸா வரும், பட் கேப் எல்லாம் இருக்கும். இது போட்டீங்கன்னா 1250, ஒரு 250 எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு பக்காவா ரெடிமேடா இருக்கிற மாதிரி இருக்காது. நம்ம கஸ்டமைஸா வேணும், பக்காவா ஃபுல்லா கட்டிங் பண்ணி கொடுத்துருவோம். சரி சரிங்க. அதுலயே நிறைய வேரியன்ட் இருக்கு, ரப்பர் இருக்கு, ரப்பர் மேட்லாம் பாத்தீங்கன்னா 400 ருபீஸ் இருக்கு, நிறைய வேரியன்ட் இருக்கு. அது கஸ்டமர் கேட்கும்போது உங்களுக்கு நான் எல்லாமே சரிங்க. சரிங்க சரிங்க. இந்த மாதிரி லைட்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. ஸ்டிப் லைட் சொல்லுவாங்க, சின்ன சின்ன இடத்துல ஓட்டிக்கிறது. இந்த மாதிரி லைட்ல என்ன பிரைஸ் பாத்தீங்கன்னா 15 ரூபா தான். 15 ரூபாங்களா ஒரு லைட்டா? ஒரு பீஸ் 15 ரூபா. சரி சரி, கட் பண்ணி கொடுத்துருவீங்க. கட் பண்ணி கொடுத்துருவீங்க, மாற்றம் பண்ணா நீங்க பண்ணிக்கலாம், மாட்டிக்கலாம் நம்மளே. ஓகே, பாத்துருப்பீங்க எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ் வந்து பிரதர் நமக்கு வந்து காட்டினாரு. பார்க்கும் போதே ஆசையா இருந்தது. இப்ப கார் வச்சிருக்கிற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம காரை வந்து இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணும் அது மாதிரி வந்து நினைச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கான ஆக்சசரிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வச்சிருக்காங்க. இல்ல நீங்க ஏதாவது ஒன்று வச்சிருக்கீங்க ரிப்பேர் ஆயிருச்சு, அதெல்லாம் மாத்தணும் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமா உங்களை ரீச் பண்ணலாம்ல ப்ரோ. ஓகே ப்ரோ, காரை கொண்டு வந்து என்ன கேட்டா நீங்க வந்து கொரியர்ல எல்லாம் வாங்கி அங்க ஒரு ஆளை கொடுத்து அந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு போல எப்பயாவது கோயம்புத்தூர் சைடு வந்தீங்கன்னா வெளியூர்ல இருக்கிறவங்களை சொல்றேன், வந்தீங்கன்னா தாராளமா நீங்க வந்து இங்கேயே மாத்திட்டு டக்கு டக்குன்னு மாத்தி வேலை நடந்துகிட்டே இருக்கு. சோ ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. வந்துட்டு அவங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்ன, வந்த இங்கே எல்லாமே மாட்டிட்டு செக் பண்ணிட்டு போயிடும், செக் பண்ணிட்டு போயிடலாம். ஒர்க் ஆதா இல்லையா நீங்க செக்கிங் பண்ணி அனுப்புறோம். அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க ஏதாவது ஒயர் மாத்தி கொடுத்து ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நமக்கு ரெண்டு பேருக்குமே இஸ்யூஸ். ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்ணணும், இங்க இருந்து அனுப்பணும், சில இது வாரண்டி இல்லாதது, அப்புறம் உங்களுக்கு காசே வேஸ்டா போயிடும். அந்த மாதிரி நிறைய இஸ்யூஸ் இருக்குல்ல. ஓகே ப்ரோ, இப்போ காட்டாத நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இருக்கும், அதெல்லாம் உங்ககிட்ட கேட்கறாங்க. அவங்களுக்கு ஒன்று தேவை, அது உங்ககிட்ட கேட்டாலும் இருக்கும்ல, அதெல்லாம் எல்லாமே இருக்கும். அப்படி ஐட்டம் இல்லைனா வெளியே அரேஞ்ச் பண்ணி நான் கொடுத்துருவீங்க, எல்லாமே நான் கொடுத்துருவேன். நேரில் வந்தாலும் அரேஞ்ச் பண்ணி தான் கொடுப்பேன் அப்படின்றல கிடையாது. கொரியரில் கேட்டாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். மாடல் வரையா நம்பிடும், நான் வேணா வாட்ஸ்அப் நிறைய நான் மெசேஜ் பண்ணிட்டு என்ன உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பர் சூப்பர். ஸோ ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கன்சல்டேஷன் தேவைப்படுது, இந்த காருக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்கு, இதை வந்து எப்படி பண்ணலாம்னு கேட்டீங்கனாலும் வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. எத்தனை வருஷமா ப்ரோ இங்க இருக்கும்? நான் இந்த கடை போட்டு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்
2 years ஆச்சு மார்க்கெட்டுக்குள்ள அந்த 124 ஷாப் பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ் சம்திங் 4 இயர்ஸா இருக்கு ஓகே ஸோ அதனால எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கும் அதுக்காக வந்து கேட்டேன் ப்ரோ நம்ம சப்ஸ்கிரைபர் வருவாங்க பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துருவீங்களா கண்டிப்பா பண்ணுவோம் எல்லா ஸ்டேட்ல இருந்து வருவாங்க கண்டிப்பா எல்லாரும் வரணும் நான் போறேன் நான் இதை விட என்ன இப்ப நான் இன்னொன்று சொல்ல மாட்டேன் நான் இப்ப சொன்ன ரேட்ல இருந்து நான் குறைக்காமல இல்லை நீங்க வாங்க அதை ஒரே பொருள் வாங்கினீங்கன்னா கம்மி பண்ண முடியாது யூடியூப்லயே ஃபுல்லா நம்ம ஹோல்சேல் ரேட் தான் சொல்றோம் நீங்க ஒண்ணுக்கு ஒரு 4 பொருள் 5 பொருள் வாங்குற மாதிரி தான் என்ன முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி கொடுத்துருவீங்க இல்ல 4-5 பொருள் வாங்குறாங்கன்னா ஏதோ ஒரு லேபர்ல கூட ஏதாவது பண்ற முடிஞ்சா எல்லாம் பண்ணி கொடுத்துருவேன் நான் பொருள்ல கம்மியானா லேபர்ல கம்மியானா லேபர்ல கம்மியானா பொருள்ல கம்மியானா அந்த மாதிரி கூட பண்ணி கொடுத்துருவோம் சோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தைரியமா வந்து பாத்தீங்கன்னா வந்து வாங்குங்க வாங்கிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ல சொன்னீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து வரவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ கமெண்டும் பண்ணிருங்க எல்லா டீடைல் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க நீ ரெகுலரா வீடியோ வந்துட்டே இருக்கும் ஏன்னா நிறைய ப்ராடக்ட் வந்துட்டு இருக்கு இப்ப புதுசா வருது சோலார்லாம் பாத்தீங்கன்னா புதுசா வந்ததா உங்களுக்கு காமிச்சேன் நிறைய ஐட்டம் வருது உங்க இன்ஸ்டால அப்டேட் பண்ணுவீங்களா அப்டேட்ல இன்ஸ்டால பாத்தீங்கன்னா இப்பதான் ரீசெண்டா ஓபன் பண்ணோம் அப்டேட் பண்ணுவோம் கண்டிப்பா நீங்க அப்படியே டைரக்டா நம்பருக்கு கால் எல்லாம் கொடுப்போம் அதுல நீங்க கால் பண்ணி ஓகே ஓகே எல்லா டீடைல் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கேட்டுங்க கால் பண்ணி இது வந்து கேட்டு ஓகே வழி தெரியலனா கூட கால் பண்ணுங்க انا வந்து உங்களுக்கு லொகேஷன்ல சென்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்க இங்க வந்து காலையில வந்து இங்க பண்ற டைம் வரைக்கும் நீங்க டைம் நீங்க ஸ்பென்ட் பண்ணவே கிடையாது பக்கத்துல நீங்க ஸ்மார்ட் சிட்டி ரெடி பண்ணி இருக்காங்க நீங்க ஜாலியா அங்க போயிட்டு டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு நீங்க வந்தா வண்டி எடுத்துட்டு போலாம் அதுக்கு ரெடி பண்ணி வச்சிருவேன் அது கொஞ்சம் டிராப் பண்ணிட்டு வருவீங்களா ஏனா வண்டி விட்டுட்டு போயிரோம் ஒண்ணும் பிரச்சனை என்ன டிராப் பண்ணினா கூட ஒண்ணு இங்க தான் இருக்கு முன்னாடி மெயின் பக்கம் தான் இருக்கு உக்கடம் லேக் பக்கத்துல தான் வந்து அந்த ஐ லவ் கோவை அந்த ஸ்மார்ட் சிட்டி சொல்லுவாங்க அங்க போய் இங்க வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு உட்கார்ந்து நீங்க டைம் வேஸ்ட் பண்றதுக்கு நீங்க சொல்லிட்டு நான் பண்ண வேலைய ஆரம்பிச்சிட்டு நீங்க அங்க இங்க இருக்கிற வரைக்கும் நீங்க அதுக்கு அங்க போயிட்டு நீங்க ஜாலியா அங்க பாத்துட்டு விளையாண்டு ஃபேமிலியோட இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு சோ எல்லா டீடைல் வந்து செக் பண்ணி பாத்துங்க நம்ம வந்து அடுத்த ஒரு யூஸ் பிளான் வீடியோ பார்க்கலாம் நான் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களோட இன்ஸ்டா பேஜ் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க நம்ம அடுத்த ஒரு யூஸ் பிளான் வீடியோ பார்க்கலாம் பை பை சொல்லுங்க தேங்க்யூ பை பை